வணக்கம். தமிழறிவியின் இலங்கை மற்றும் உலக செய்தி துளிகள். முகக்கவசங்கள் அணியாது நடமாடிக்கொண்டிருந்த 1406 நபர்களையும் தனி மனித இடைவெளியை பேணாமல் இருந்த 1115 பேரையும் எச்சரித்து விடுவித்துள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காபல் திரும அதிபர் தெரிவித்துள்ளார். அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்கள் வாக்களிப்பதற்காக மேலும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய எதிர்வரும் 24-25 தேதிகளில் அவர்கள் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி கண்ணதாசன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் நேற்றைய தினத்தில் கொரோனா தொற்று உறுதியான இவரும் அடையாளம் காணப்படவில்லை. இதற்கு அமைய இதுவரையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவரின் எண்ணிக்கை 2730 உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் ஆதரவாளர் நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 ஆதரவாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வங்கிகளில் கடன் பெறும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகும் தற்போதைய நடைமுறையை மாற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நேற்று நுவரெலியா மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியானது பென்னி மாவட்டத்திலேயே 3 ஆசனங்களை நிச்சயம் பெற்றுக் கொள்ளும் என்று முன்னாள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பென்னி மாவட்ட வேட்பாளருமான திரு கங்காதரன் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீண்டெழுவதற்கு தேவையான சுகாதார சக்தியை வழங்குவது தொடர்பில் சிந்திக்காமல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பித்து பிடித்தவரை போன்று பேசி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பன்னாட்டு செய்தி துளிகள். தமிழகத்தில் 50,055 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 3010 ஆண்கள், 1955 பெண்கள் என 4965 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இந்த பட்டியலில் வெளிநாடுகளில் இருந்து வந்த 22 பேரும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்த 56 பேரும் 12 வயதிற்கு உட்பட்ட 252 குழந்தைகளும் 60 வயதிற்கு மேற்பட்ட 650 முதியவர்களும் இடம்பெற்றுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் பொருளாதாரம் சரிந்துள்ள நிலையிலும் தங்க விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. சென்னையில் நேற்று 1 பவுன் தங்க விலை 37,736 ரூபாவாக இருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்பை விட சற்று குறைந்துள்ளது. எனினும் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் கபலி அளிக்கும் விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரையில் கொரோனா தொற்றால் 11 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 37,724 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற சில அந்நிய நாடுகளின் தலையீடு இருப்பதாக ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பிடன் எச்சரித்துள்ளார். கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ரூபாய் 64 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய ஐரோப்பிய கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. வடகொரியாவில் கொரோனாவால் கடும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பசியை போக்க மருந்து தயாரிப்பு நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் உலக செய்தி துளிகள். செய்தி துளிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. விரிவான செய்திகளை எமது பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.